பந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிவில் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேசையர் ஒவ்வொரு நாளும் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நம்ம நேத்து கேட்ட கேள்வி அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் ஒன்று பார்த்துருவோமா ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி அபிஷேகம் விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம்ல இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன விட்டு அபிஷேகம் பண்ணுறது டெய்லி அபிஷேகம் பண்ணோம்னா என்ன விட்டு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசும் பால் அதாவது பச்சை பால் பசும் பால்னால அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா சுத்தமான தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வச்சு அபிஷேகம் பண்ணி டெய்லி வந்து பூஜை பண்ணிக்கிறது அவ்வளோ மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை நான் வந்து வெள்ளிக்கிறம் மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுறேன் இது தப்பாக தப்பு கிடையாது தாராளமாக பண்ணலாம் நீங்கள் அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது அதாவது அந்த சுவாமிக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்கும்போது என்ன ப்ரொசீஜர் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது அப்படியே தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் உபயோகிக்கத்த அந்த விக்கிரகத்தை நம்ம உபயோகிக்கலாமா தாராளமாக உபயோகிக்கலாம் அதுவும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட உபயோகிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி அதாவது நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் எல்லா தெய்வங்களும் அடங்கிய விளங்கு எது அப்படின்னு கேட்டிருந்தேன் எல்லா தெய்வ உருவங்களும் அடங்கிய விளங்கு எது அப்படின்னு கேட்டால் கோமாதா கோமாதா தான் எல்லா தெய்வங்களும் அடங்கிய விலங்கு இல்லையா சரி இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எப்போ ஜாதகம் போடணும் ஜாதகம் எழுதணும் சார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பத்தாவது நாளுங்கிறா ஒருத்தர் எட்டாவது நாளுங்கிறா ஒருத்தர் பார்த்திங்கன்னா உங்கள் தர்மசாஸ்திரத்தை எப்போ சொல்லியிருக்கு இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டா பதில்களை நாம் பார்க்க போகிறோம் நல்ல நட்சத்திரம் வந்ததுன்னா நல்ல நாள் நல்ல திதி இருந்ததுன்னா அந்த நாள் சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி நல்ல யோகம் இருந்ததுன்னா நல்ல யோகங்கள் இருக்கும் இதெல்லாம் எதில் தெரியும் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு நபர் ஒரு தற்காப்பு கலக்க சொல்லி கொடுக்கக்கூடிய குருக்கிட்ட போயிருக்கார் அப்படி போனதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்கார் நான் இதை முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷம் ஆகும் நான் பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு அப்படியா சரி நான் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ரொம்ப 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 இதோடு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷத்தில் கற்றுக்க முடியும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக் விஷயத்தை நீ ஒரு ஆறு வருஷத்தில் கற்றுக்கலான் நேரம் இன்னும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நான் வந்து எத்தனை வருஷத்தில் கற்றுக்க முடியும்னு கேட்டேன் ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் மூணு வருஷம் நீ கற்றுக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நான் எத்தனை வருஷத்தில் கற்றுக்க முடியும்னு கேட்டறான் இருபத்தி நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி நீ அதே பன்னெண்டு வருஷம் தான் கற்றுக்க முடியும் என்னது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே ஆறு வருஷம் குறைஞ்சி மூணு வருஷம் குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதே தானேன்னு சொன்னடான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆர்வத்தை விட நீ எத்தனை வருஷம் இதுக்காக டெடிக்கேட் பண்ணுறையோ அதுதான் உன்னுடைய சப்ஜெக்டோடைய நாலேஜ் அப்படின்னாராம் இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருப்பதில்லை எதுலையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விதமான ஆர்வங்கள் எல்லாத்துக்குமே இருந்துன்னு இருக்கும் ஆனால் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா பொறுமை தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் ஒரு சப்ஜெக்டை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும்னா பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் இது நிறையா பேருக்கு நான் ஜோதிட கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுப்பேன் நான் முதல் நாள் ஜோதிடர் கிளாஸ் எடுக்கிறோம் பத்து நாள் படித்தாச்சு இருபது நாள் படித்தாச்சு நான் எந்த இடத்துல படித்தாலும் தப்பு கிடையாது ஆனால் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் உங்கள் குரு கூட ட்ராவல் பண்ணால் தான் அந்த சப்ஜெக்டை முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படி தெரிஞ்சுட்டால் தான் அதனுடைய முழு ஆழத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அப்போவே அறிந்தது கையளவு அறியாது உலகளவுன்னு சொல்லுவாங்க ஆக எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக படித்து அவசரமாக செய்யணும்னா புஸ்தகத்தை பார்த்து ஆப்ரேஷன் பண்ண கதை தான் ஆக அந்த குரு சொன்ன விஷயங்கள் ஒரு பாடசாலை என்ற ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும் உனக்குள்ளே பொறுமை வேணும் அந்த சப்ஜெக்ட் மேலே ஆர்வம் வேணும் குரு பக்தி வேணும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல ஒரு துளியை தெரிந்து கொண்டு அந்த துளியின் மூலமாக பல துளிகளை சேர்த்த வேண்டும் இப்படின்னு பல விஷயத்தை சொல்லும்போது தான் புரிஞ்சார் ஓ நம்மளுடைய நேரத்தை முழுசாக கொடுத்தா மட்டும் பற்றாது நம்மளுடைய கவனத்தையும் புதுசாக கொடுக்கணும் இதன் மூலமாக டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் அதிலேயே சிந்தனைகள் இருந்தால் தான் இதில் குறைந்த அளவு இத்தனை வருஷங்கள் கழித்து நம்ம படிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு ஆக இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சப்ஜெக்டை வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை முழுசாக இறங்கி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழில் பண்ணால் கூட அந்த தொழில் வெற்றியாக முடியும் சரி இன்றைய நேரத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்பர் வருஷம் பங்குனி மாதம் இருபதாம் திரு நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கேட்டு இன்றைய திதி பஞ்சமி மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி மத்தியானம் ஒன்று நாற்பத்தி எட்டு வரைக்கும் பஞ்சமி இருக்கு அதுக்கப்புறம் ஷஷ்டி சஷ்டி நாளை வரைக்கும் இருக்கு நாளை மத்தியானம் வரைக்கும் இருக்குது நம்ம சஷ்டி சங்கல்பம் பண்ணிக்கிறவங்க நாளைய தினத்தில் நீங்கள் தாராளமாக நம்ம மாசா மாதம் ஷஷ்டிக்கு சத்ருசம்மார திருசதி சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கோம் தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் அதை பார்க்கணுன்னு சொல்கிறவா முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து டைரெக்ட் லைவாக நீங்கள் வந்து அது பார்த்துக்கலாம் அதை லிங்க்கை செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன்லேயும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் சப்போஸ் சஷ்டிக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக அவங்களுடைய பேர் நட்சத்திரம் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான சங்கல்பத்துக்கு பணி பதிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளைய தினம் நம்ம சஷ்டி சங்கல்பம் ஆரம்பம் சரி இன்றைய உண்டான நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தனும் இந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ராசிக்கு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டோம்னா சிலது பட்டா பொருந்தோ சிலர் தெரிந்தால் நமக்கு கஷ்டகாலம் வரும்போதே யார் உதவி செய்கிற யாருக்கு உதவி செய்யலை அப்படிங்கிறது புரிய வரும் நல்ல காலம் இருக்கும்போது எல்லாருமே நம்ம கூட இருந்துருப்பா நமக்கு தெரிய வருது ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் அதிசயங்கள் இப்படின்னு தெரிஞ்ச உடனே சே என்னடா இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவன் நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்தான் வா யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும் அதே சமயம் வயசான வளக்கூடமான இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் பரணி நட்சத்திரத்தில் இருக்க இன்றைக்கி பேசும்போது கவனம் என்பது தேவை டக்குன்னு ஃபோனில் பேசுகிறதோ எதார்த்தமாக பேசுகிறதோ பெரிய தப்புகளை உருவாக்கி கொடுக்குறதா இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் வெளிப்படையாக பேசுகிறத விட இதில் என்ன சூக்ஷமோன்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான் அப்படிங்கிறது சில நேரத்தில் புரிய வரும் இல்லையா சரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நான் பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க ரிஷபராசு என்பவர்களே ஒரு பக்கம் வரவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய நாளாகும் இன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் ஷாப் கடை நகைக்கடை இருக்கவங்க துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஆர்டரின் பேரில் ஒரு ஏஜென்சி எடுத்து அதை பண்ணி அதன் மூலமாக சில பொருட்களை கொடுக்கக்கூடியவங்க வீட்டிலையே ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும் சில சமயத்தில் இதுக்கு வருமானத்துக்கு மேலே செலவுகள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகளும் அப்பப்போ வந்துகிட்டு கவலைப்படாதீங்க அதை மீட்டு எடுத்துருவீங்க நல்ல நிலைக்கு வரத்துக்குன்னு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்கு நான் செய்கிறத விட சொந்தமாக தொழில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்குதுன்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் அனுகூலியமாக இருந்துகிட்ருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய நபர்களை சந்தித்து உங்களுடைய தொழில் பற்றி பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் இன்னும் நம்ம நன்னா வந்துருவோம் நன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது உண்மை தான் முயற்சி பண்ணுங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வில் வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு காரியத்தை பண்ணுங்கள் நிச்சயமா சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே லாபங்கள் கூடி வர்றதுக்குன்னா நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி ஒரு காரியம் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணி ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சோம் வச்சுக்கோங்க அப்பா என்னுடைய காசு நான் உழைச்சது நான் சம்பாதித்ததுங்கிற ஒரு பெருமை இருக்கும் பாருங்களா அதுலேயும் அந்த சம்பாதிச்ச காசை வச்சு நாலு பேருக்கு எதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் கூடி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த தினத்தில் நீங்கள் சம்பாதிச்ச விஷயத்தை வச்சு நாலு பேர் கொடுக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கிண்டல் பண்ணுறவா பண்ணிவிட்டு போட்டோம் கேலி பேசுகிறவா பேசிட்டு போட்டோம் அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கைக்கு புரிய வரும் அந்த மாதிரி நீ வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்குது வயசான வளக்கூட மாடம் இருந்து கவனிச்சுக்கணும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் ஒரு பொருள் மற்றவா எடுக்கிறதுக்காகவே அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு சொல்லப்படாது ரொம்ப பொருளைகளை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராஜ் என்பவர்களே வரவுகள் கூடி நான் நல்ல நாள் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய வெற்றி நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில பொருட்களை வாங்கிட்டு ஐயையோ வாங்கிட்டோமே ஏன் வாங்கினோம் ஏன் வாங்கினோம் ஏன் வாங்கினோம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் கவலையே கிடையாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் உண்டு உங்களுக்கு உண்டான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன நபர்களை சந்தித்து நல்ல விஷயங்கள்லாம் பேசுவேன் அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிற நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களை சந்தித்த உடனே அன்றைக்கி என்னமோ பெரிய முடியாத மாதிரியும் திருஷ்டி மாதிரியும் உடம்பு போட்டு படுத்துற மாதிரியும் இருக்கும் ஏன்னா கந்திருஷ்டி அப்படிங்கிறது பார்த்துட்டா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படப்படாதுன்னு கண் சொல்லுவாள் அது முக்கியமாக தாங்க இந்த கந்திருஷ்டிக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் திருஷ்டிகள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வியாபாரங்களுக்கு முயற்சி செய்யுங்க நல்ல பலன்கள் உண்டு இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசன் என்பர்களே சிம்மராசி போட்டி போடணுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் ஒரு வார்த்தை பேசினதுக்கப்புறம் அச்சோ பேசிட்டோமே ஒரு வார்த்தை பேசாததுக்கப்புறம் சே பேசவே இல்லையே எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசலை எந்த இடத்துல பேசப்படாதோ அந்த இடத்துல பேசப்படல எல்லாமே ஒரு விஷயங்கள் தான் சில நேரங்கள் முந்தியெல்லாம் பார்த்துட்டோம்னா கேட்டு வாங்குறதுல ரொம்ப சங்கோச்சப்படுவேன் இப்போ கேட்டு வாங்குறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துருக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்துருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் சேத்தனம் சேத்தனம் சேர்த்தனோங்களுடைய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ கஷ்டமாக இருக்கும் பின்னாடி நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சில பிறகு சில நபர்களை சந்திக்கும்போது இந்த மாதிரி ஏன் நம்ம மாறிடக்கூடாது முந்தத்துலேருந்தே நம்ம மாறி இருந்தோம்னா நல்லா மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் பெரிய கான்டாக்ட்ஸெலாம் வச்சுருந்தோம் பெரிய பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தலையே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துகிட்டு சில நபர்கள் மாதிரி நம்ம மாறாத இருக்கிறது நல்லதுதான்ப்பா இந்த நபர்களையும் இந்த மாதிரிலாம் என்னால் மாற முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம் ஐட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபுட் சம்பந்தமான இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நபர்களுக்கு திறமை இருந்தும் பயன்படுத்த முடியலையேங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இந்த என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குவேரர் வழிபாடு விசேஷ வழிபாடு தினம் கன்னிராசி அன்பர்களே ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே மாதிரி தொழில் சுரங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக வரும்போது மனசுக்குள்ள ஒரு தைரியங்கள் கூடி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தைரியத்தை கொடுத்துக்கூடியதாக இருந்துருக்கும் என்ற உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் நண்பர்கள் கூட சில நேரங்கள் எதார்த்த பகைகள் ஆகிடும் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறா இல்லைன்னா ஏதேனும் சொல்கிறா தெரியாத சப்ஜெக்டை பற்றி பேசும்போது தப்பு தானே அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி பேசுகிறது மட்டும் உங்களை நம்பவே முடியாது உங்களால் அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துன்னு விட்டு போயிடுங்க என்ன நல்லதும் கெட்டதும் தானே செய்யும் அதையும் தாண்டி உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஆழ்ந்து இறங்கி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஐஸ் சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சம்மந்தமான ஷாப் வச்சுருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் இருக்கேன் இது செய்யலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு தாராளமாக செய்யலாம் பணவரவுகள் தேடி வரும் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடும் அதே சமயத்தில் சுதர்ஷன பகவான் வழிபாடும் விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விச்சிகிராச என்பர்களே அப்பப்ப யதார்த்த மறதிகள் இருக்கும் இந்த மறதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்து வைக்கும்போது சில மறதிகள் எதார்த்தமா இருக்கதான் செய்யும் ஆக இன்றைய தினத்துல இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும்னு நிறையா விட என்னென்ன வேலைகள் வச்சுருக்கிறோம் அதை முடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானால் வேலை வாய்ப்பு மூலமா இருந்த பிரச்சனைகள் தீரும் புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய கோயிலுக்கு போகிறது தெய்வ வழிபாடு பண்ணுறதுல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ராசி அன்பர்கள் சில நபர்களை உண்மையாக நம்பி ஏமாந்து பணம் இழத்தது இனிமே நம்ம பண்ணப்படாது யார்ட்டும் பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க நிச்சய வெற்றியாகும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நம்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு விச்சயராசி அன்பர்களே ராசி நேர்களே நிறைய பாராட்டுதல்கள் வரும் நிறையா விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கும் ரொம்ப கவனம் என்பது தேவை கணவருக்கு தெரியாமல் மனைவி யாராட்டியோ பணம் கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு வாக்கு கொடுக்குறதோ அதெல்லாம் தவிர்த்துக்க அதே சமயத்தில் மனைவிக்கு தெரியாமல் கணவர் பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் குழந்தைகள் எதுவுமே பண்ணக்கூடாது எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எல்லாமே பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆக நான் என்ன சொல்ல வரேன் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறது இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுல கூட கவனம் என்பது தேவை அப்படின்னு சொல்ல வரேன் அது சொல்லிகிட்டே பண்ணலாமே தப்பே கிடையாது அது சொல்லிட்டே பண்ணலாமே நான் ஒரு குழந்தையை பார்த்தேன் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படி பேசும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு நைசாக அங்கே இருக்கக்கூடிய பொருளை அழகாக எடுத்து நைசாக கொண்டு போச்சு நான் சொன்னேன் வா அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே அந்த பொருளை எடுத்து தப்பே கிடையாதுன்னு சொன்னேன் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த பொருளை எடுத்தது ஸோ இது நல்லா இருக்கும் பின்னாடி பார்க்க பார்க்காது அது நல்லதா இல்லவே இல்லை ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெற்றவங்க கிட்ட தெரியாத எந்த காரியத்தையும் பண்ணுறது அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அதே சமயத்தில் வியாபார விஷயங்களில் கடனுக்காக கடன் வாங்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சில லாபங்கள் சில விரயங்கள் இருக்கும் லாபம் மன திருப்தியை தரும் விரயங்கள் அப்பப்போ மன கஷ்ட்பை தரும் இன்னும் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும் சரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகாராஜ் அன்பர்களே ரொம்ப ஒரு காரியத்தை எடுத்து இது ஜெயித்தே ஆகணும் ஜெயித்தே ஆகணும் ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு வெறியோட ஒரு காரியத்தை பண்ணுவேன் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரம் பிரயாண அலைச்சல்கள் நிறையா இருந்துகிட்டு என்னடா இது என்னடாது இவ்வளோ வெயிலாக இருக்கேப்பா என்னடா அது இவ்வளோ குளிராக இருக்கே அப்படின்னு இந்த கிளைமேட் பற்றி நிறையா விஷயங்கள் பேசுவேன் அதுக்கப்புறம் அதுக்கே அடாப்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை முந்தையெல்லாம் பார்த்துட்டேன்னா உங்களை நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பேன் இப்போ மற்றவாலை டேக் கேர் பண்ணுறதுல உங்களை நீங்கள் மறக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகராசி என்பவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சில நபர்களை நம்ம பார்த்து அவர்கிட்ட உண்மை சில விஷயத்தை பேசும்பொழுது பண விஷயத்தை பேசும்போது கவனம் என்பது தேவை மகரராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியா்கள் வாழ்க்கும் முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிலம் சிகப்பு உண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கும்பராஜ் என்பவர்களே கவனத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணணும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கவங்க ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் வண்டி வாகனத்தில் வேகமாக போதை அறவே தவிர்த்துக்கிறதும் இரவு நேரம் பிரயாணமும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு நபரை பற்றி இன்னொரு நபர்கிட்ட சொல்லும்போது இவாளை பற்றி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்து பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று அங்கே போய் அவங்க கன்வே பண்ணுறது வேறு விதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது சமாளித்த ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அழகாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சம்பால் வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே மீனராசினியர்களை நிறைய வெற்றிகள் கூடி வரத்துக்குன்னா அற்புதமான நாள் நிறையா விஷயங்கள்லாம் எனக்கு முடியல என்னால் எனக்கு சரியில்லை எனக்கு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குங்கிறத விட இதில் என்ன பண்ணலாங்கிறது பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் அதாவது நல்லது கெட்டது நீங்கள் கெட்டதில் போகிறல நல்லதில் போகிற ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் நல்லதை மட்டும் சிந்திங்க நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் பணவரவுகள் தேடி வரும் நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் கெட்டதை எடுத்தால் கெட்டது வரும் நல்லது எடுத்தால் நல்லது வரும் அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஃபிஃப்டி பாசிட்டிவ் ஃபிஃப்டி நெகட்டிவாக இருக்கும் அந்த பாசிட்டிவ் விஷயத்தில் போகிறோங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தியை தரும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறது சிறப்பு தன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கறதாக புதிய 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 விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்பொழுது அது பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் சேர்றது பேசி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றமாக ஆராய்ச்சி கல்வியில் இன்னும் ஆழ்ந்து செயல்படுத்தக்குண்டானதாக இருக்கும் வெளிநாடு வேலைவாய்க்கு போகணும் அப்படின்னு வச்சுருக்கவங்க முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் சரி இன்னைக்கு ஆன்மீக தகவல் ஒரு பிரத்யேகமாக ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அதாவது நிறையா பேர் கேட்குறது உண்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு எந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அழகாக எழுதிக்கோங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் என்னென்னா ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரமெல்லாம் ரொம்ப உகந்த நட்சத்திரங்கள் இது அழகாக இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு உரிய நட்சத்திரம் போட்டிங்கன்னா நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி யூடியூப்பில் வந்துடும் அதை நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுப கிரகம் இருக்கணும் அஞ்சு ஏழு சுப கிரகம் இருக்கணும் இதை அஸ்ட்ராலஜிட்ட மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஆனால் கிரகப்பிரவேசம் குறிக்கும்போது நல்ல கிரகத்தையாக பார்த்து குறிக்கிறோம் இந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரொம்ப நல்லது சார் அப்போது நான் வந்து மாங்கல்யம் கல்யாணத்துக்கு மாங்கல்யம் செய்யணும் அது எந்த நட்சத்திரத்தில் நான் பண்ணணும் இதை இனி வரக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம் விவாகத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் என்னென்ன நட்சத்திரம் உகந்தது எந்த திதி உகந்ததுங்கிறத இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா நிறையா விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாத்தனம் மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறா நன்றி